வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர் தனுஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு கருப்பாக ஒரு கருங்காலி மாலை அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. அது பேர் கருங்காலி மாலைங்கிறது இப்போ தான் வருது. அந்த கருங்காலி மாலை அப்படின்னா என்ன, இதுக்குன்னா நிறைய காரணங்கள் அதற்கு சொல்லப்படுது. உடம்பு சூட்டை தணிக்கும், உடம்புல உள்ள நோயெல்லாம் தீரும், அதிர்ஷ்டம் வரும், உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் இந்த கருங்காலி மாலை அணிந்தால். அதனால தான் தனுஷ் லோகேஷ் கனகராஜெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி வெற்றி மீது வெற்றி வரும், அதிர்ஷ்டம் தரும், நோயெல்லாம் போயிடும் அப்புடின்னா அதை சட்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி கூட போடலாம். நல்லா கவனித்து பாருங்கள், அந்த மாலையை போட்டிருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே நல்லா வெளியே தெரிஞ்சு அந்த கருங்காலை மாலை விற்பதற்கான ஒரு விற்பனை பிராண்டாகவே மாறுவாங்க அவங்க. இதுக்கு பின்னாடி ஆன்மீகம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி இருக்கிறது, மிகப்பெரிய வணிகம் இருக்கிறது. அந்த வணிகத்துக்கு தான் இந்த நடிகர்கள் இயக்குநர்கள் பிரபலங்கள் பலியாகிறாங்க அல்லது விலை போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம நேரடியாக கண்ணுக்கு எதிராக தெரியுது. உங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் பாட்டுக்க போட்டுக்க வேண்டியதாங்க. அதை ஏன் கரெக்டாக சட்டைக்கும் பனியனுக்கும் வெளியே போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வருது. அவர் போட்டிருக்காருன்னு நீங்களும் நானும் பேசணும், அது அப்படியா, அதனால தான் அவர் ஜெயிச்சாரா, இது போட்டனால தான் நோய் போச்சா, இப்படி பரப்பி விடணுங்கிறதுக்காக நடக்கப்படுகின்ற விஷயங்கள். இந்த மாதிரி பிரபலமானதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னாலஜிலே இவங்கெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அப்பட்டமான வியாபாரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுது. ஓரளவு பகுத்தறிவு உள்ள ஆறாம் அறிவு உள்ள எல்லோருக்குமே இந்த மாதிரி திடீர்னு கருங்காலி மாலையை போட்டால் ஒருத்தனுக்கு நோய் போயிடும், கருங்காலி மாலையை போட்டால் ஒருத்தனுக்கு சொத்து அதிகமாகிடும், அதிர்ஷ்டம் அதிகமாகிருதுன்னா அதை நம்புவர்கள் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஆறறிவு கொண்டவர்கள் இதை நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கையெல்லாம் கூட இருந்தாலுமே இதை வாங்கி போனேன் உடனே சரியாயிரும் அப்படின்னா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்ம விவேக் ஜோக் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு, இந்த சின்னக்கல் பெரிய கல் இந்த அதிர்ஷ்டக்கல் இதை விற்கிறது, ஜோதிடத்தை மாற்று, வாஸ்து பார்த்து ஜன்னலை மாற்று, இப்படி சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பார் விவேக் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு காட்சியிலையும். அட பாவிகளாக இன்னமாடா அதை நம்புறீங்கன்னு சொல்லுவார். இந்த படம் வந்தே 15 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த ஜோக்கை வந்து மக்கள் ரசித்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், இப்படி மக்களை ஏமாத்துறாங்க மூட நம்பிக்கையின் பேரில், அதிர்ஷ்டம் ஜோசியங்கிற பேரில் டிவியில் விளம்பரப்படுத்தி ஏமாத்துறாங்கன்னு. அப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வியாபாரம்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நடிகை சீதாலேருந்து நிறைய பேர் இதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விளம்பரம் வந்து இதை போடுங்க, இந்த விரலில் போட்டிங்கன்னா இதாகும், எது எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க பொறாமல் போகும், இந்த மாதிரிலாம் நிறைய அந்த கல் மோதிரம் விற்கிறவங்களாம் மனிதனுடைய சுயநலத்தை தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. உன்னை விட அவன் நல்லா இருக்கிறான், ஆஃபீஸில் அவனை விட நீ நல்லா இருக்கணும், அவன் பொறாமப்படுறான், அவனை பொறாமப்படவை, இந்த கல்லை போட்டேன்னா அவன் பொறாமப்படுவான், உன்ட்ட இருக்க பேடு வைப்ரேஷன், உன்னை சுற்றி இருக்க பேடு வைப்ரேஷன் போயிடும். அவன் வைப்ரேஷன் சொல்கிறது மனிதர்களை தான், மனிதர்களுடைய எண்ணங்கள் பேட் வைப்ரேஷன், இதை போட்டால் போயிடும் அப்படின்னு. இப்படியாக அறிவியலுக்கு புறனாக புது புது வகையில் மூடநம்பிக்கைகளை இந்த கார்பரேட் செக்டருக்கு ஏற்றாப்பில் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலான்னு தான் அந்த கருங்காலி மாலை. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று, இது என்ன பெரிய புது ஐட்டம் இருக்குது, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி செங்காலி மாலைன்னு ஒன்று இறங்க போதுங்கிறாங்க. ஏன்னா கருங்காலி மாலைன்னு பிஸ்னஸ் பண்ணி பார்த்து அதையும் நம்புறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அடுத்து செங்காலி மாலைன்னு இறக்குவோம், அடுத்து கோடாலி மாலைன்னு ஒன்று இறக்குவோம், கிறுக்கு பயல்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு பய மாலைன்னு இறக்குவோம், அதையும் வாங்கி போட்டுக்கிட்டு இதை போட்டால் மார்பு சளி சரியாகும், ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு நம்புவதற்கு ஆள் இருக்குது. பணம் எக்கச்சக்கமாக சேர்ந்தவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எப்படியாவது நம்ம நீண்ட நாள் வாழணும், நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னும் பணம் சேரணுங்கிறதுக்காக அவர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பிஸ்னஸ் தான் இந்த கருங்காலி செங்காலி மாலை போன்ற இந்த வணிகங்கள்லாம். சரி, சினிமாக்காரங்க இந்த தொழிலதிபர்கள் இவங்க அப்படி மார்க்கெட் பண்ணி மக்களை ஏமாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இது கண்டிக்கத்தக்கது. ஏன் இப்போ நானே கேட்குறேன், தனுஷும் லோகேஷ் கனகராஜும் போடுறாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு எடுத்துக்கலாம்னா தனிப்பட்ட விருப்பம், அவங்க காசு அவங்க குடிக்கலாம் கூத்தடிக்கலாம், இந்த மாதிரி மாலைகளை வாங்கி ஜோதிடர்கள் பிரிவிட்டு ஏமாறலாம், மற்றவங்களை ஏமாற சொல்லலாம், இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பத்தில் வருமானு கேட்டால் தனிப்பட்ட விருப்பத்தில் இது வராது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிற வரையும் தான் பொது வெளியில் ஒரு அறிவுக்கு புறம்பானதே ஒரு மூடநம்பிக்கையை பரப்புகிற மாதிரி இப்படி போட்டுட்டு இது போட்டால் சரியாகும் நீங்கள் சொன்னால் அதை நம்பி இத்தனை பேர் ஏமாறும்போது அதை மறுக்க வேண்டிய அல்லது அதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது, அதை மறுத்து பேச வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஊடகத்தின் கடமை அறிவியலை பரப்ப வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமை, சயின்டிஃபிக்கான விஷயங்களை தான் பரப்பணும். ஆனால் அது மாதிரி அறிவியலுக்கு முரணாக மூட நம்பிக்கையை பரப்புகிற தனுஷ் லோகராஜ் கனகராஜ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம் பரவுதுன்னா அது ஒன்றுமே இல்லைங்க,
ஊரை ஏமாத்துகிற வேலை, பணக்காரங்களுடைய டெக்னிக்கு, மார்க்கெட் பண்ணுறாங்க, மக்களை ஏமாத்துகிறாங்க என்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசியல்வாதிகள், ஊடகங்கள் மற்றும் இதர சமூக செயற்பாட்டாளர்கள், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த கடமை இருப்பதாக ஜீவா டுடே வந்து உணருது. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ சினிமாக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுமே இப்படி பண்ணும்போது அது வந்து அறிவியலுக்கு முரணானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்புரை செய்கிறது மூலமாக தப்பான ஆட்களுக்கு பணம் போகுது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த நிலையில் அமைச்சர் கே நேரு அவர்களும் அமைச்சர் பெரியசாமி அவர்களும் மாறி மாறி அந்த மாலையை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. செய்தியில் ஃபோட்டோவில் அந்த செய்தியாக வருது. அவங்க ரெண்டு ஒரு மாலையை போடும், என்னன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இந்த மாலையை போடுங்க சரியாயிரும் அப்படின்னு நேரு வந்து அவருக்கு அணிவிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இப்போ இது வந்து சமூக வலைதளங்களில் விவாதப்பொருளாக விமர்சனமாகவும் ஆயிருக்கு. இது ஏன் விமர்சனமாயிருக்குன்னா, முதல்வர் ஒரு திராவிட கட்சி திமுக அப்படி செய்யலாமாங்கிறது ஒரு ரொம்ப மேலோட்டமான கேள்வி. இன்னொரு புறம் முதலமைச்சர் அப்போ தான், இப்போ தான் நான் சொல்லி முடிக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் அவர் சொல்லி முடிச்சிருக்கார். சூடோ சயின்ஸ், அதாவது ஆன்மீக மருத்துவம், அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் புதிது புதிதாக மூட நம்பிக்கையை பரப்புவதற்கு இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க, இதற்கு நாம் அதை எதிர்த்து போராடணுமே ஒழிய அதற்கு பலியாகி விடக்கூடாதுங்கிற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு படித்து படித்து சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அப்போ தான் பேசியிருக்கார். நான் இப்போத்தானே சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளேயும் சளி சளியாக உடைச்சிட்டிங்களேன்னு வடிவில் கேட்பாப்பில்ல. அது மாதிரி அவர் சொல்லி முடித்து அந்த செய்தி பெரிய அளவில் பரவலை. அதற்கு முன்பு அமைச்சர்கள் ரெண்டு பேர் மாலையை மாறி மாறி இப்படி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவியிருக்கு. இது உண்மையில் வந்து ஒரு அமைச்சர் இப்படி செய்யக்கூடாது, இதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் கே நேரு அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை, சங்கரமட நம்பிக்கை, பங்கார அடிகளார் நம்பிக்கை, இப்படி மாரியம்மன் நம்பிக்கைன்னு எந்த கடவுளுக்கும் போகலாம், எந்த கடவுளையும் வணங்கலாம், தன் வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை செய்யலாம், எந்த பூசாரிக்கும் பணம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அது தனிப்பட்ட அவருடைய மத நம்பிக்கை சார்ந்தது. Article 25 அந்த மத உரிமையை அவருக்கு கொடுக்குது. நான் கடவுளாக இவரை பார்க்குறேன், நான் மனிதரை கடவுளாக பார்க்கிறேன், இந்த மதத்தை கடவுளாக பார்க்கிறேன், திராவிட இயக்க கொள்கை என்பது வேறையாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இது நம்பிக்கைன்னா அது இருந்துட்டு போட்டோம். தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த அவர் நம்பிக்கையை நம்ம பாதுகாக்கலாம், அவர் அதை கொண்டாடிட்டு போகிறார். ஆனால் அமைச்சர் என்று வந்ததற்கு பிறகு இங்கு உள்ள இஸ்லாமியர், கிறிஸ்தவர், கடவுள் மறுப்பாளர், திராவிட இயக்க உணர்வாளர், இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் அமைச்சர், எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்களாங்கிறது செகண்டரி, ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் அமைச்சர். அமைச்சர்னால் எல்லோருக்குமா, என்னுடைய பிரதிநிதி நீங்கள். என்னுடைய பிரதிநிதியாக இருக்கும்போது குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட சடங்குகளையோ பின்பற்றி இதற்கு நான் உகந்தவன், இதற்கு நான் உண்மையானவன், இந்த சடங்குகளுக்கு நம்பிக்கையுரியவன் என்று சொல்வதே கான்ஸ்டியூஷன் படி ஏற்கக்கூடியது கிடையாது. இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார்னா அவர் எல்லா மதம் சாதிக்க அப்பாற்பட்டுதான். அவர் திமுக தலைவராக இருக்கும்போதே அவர் வந்து மதம் சாதிக்க அப்பாற்பட்டவர் என்று சொல்லும்போது, முதலமைச்சர் என்ற போது அவர் சாதி மதம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி அவர். அமைச்சர் நீங்களும் அப்படி தான், ஏன்னா மினிஸ்டர் நீங்கள். அப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய வகையில் அந்த கருங்காலி மாலையை மாறி மாறி அணிவித்துக் கொள்வது மாதிரி செய்திகள் பரவுவது, மக்கள் மத்தியில் மினிஸ்டரே போட்டிருக்காரேன்னு வரும்ல, ஒரு தனுஷும் லோகேஷ் கனகராஜும் பேசினதையே இந்த அளவுக்கு மக்கள் அது போட்டால் அதிர்ஷ்டம் வருமா, அது போட்டால் பணக்காரங்களாயிடலாமா அப்படின்னு சராசரி மக்கள் நம்பக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. ஏன்னா மக்களுடைய சுயநலம் தான் இது மாதிரி வியாபாரிகளுடைய மூலதனம். இந்த மாதிரி ஜோசியம், இந்த ஆன்மீகம், இந்த மாலையை விற்றுக்கோங்க, இந்த கல்லை விற்றுக்கோங்கன்னு சொல்கிறவங்களாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஆசையை காட்டுவாங்க. சதுரங்க வெட்ட மாதிரி சதுரங்க வெட்டப்பட்ட ஆசையை தூண்டுனது மக்கள்கிட்ட, நீ லட்சாதிபதி ஆகணாமா, கோடீஸ்வரன் ஆகணாமா, ஏன்னா பெங்களூரில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்க வேணாமா, ஏன் உன்னால் ஆக முடியாது, இந்த மாலையை போட்டுப்பா 3 மாதத்துக்கு அப்புறம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு. அதுவும் இந்த மாலை போடுவதிலும் எந்த அளவுக்கு ஒரு வைதிக சனாதன சாதிய வரி இருக்குது பாருங்கள், இதுலேயும் திட்டு இருக்குது, ஆணாதிக்கம் இருக்குது. இதை வந்து நீங்கள் பெண்கள் மாதாந்திர விளக்கு வரும்போது இந்த மாலை போட்டிருந்தாங்கன்னா கடத்தி வச்சிடணும். அப்புறம் இன்னென்ன ராசி உள்ளவங்க இந்தந்த தேதியில் தான் போடணும். மூடநம்பிக்கையே எவ்வளவு நார்மலைஸ் ஆகுறாங்க பாருங்கள். மூடநம்பிக்கை இன்னென்ன ராசிக்காரன், இன்னென்ன ஜோசியத்துக்காரன், செவ்வாய் தோஷத்துக்காரன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, எவ்வளோ பிற்போக்குத்தனமான மூடநம்பிக்கைகளை மீண்டும் நிறுவனமயமாக்குவதற்கும் நார்மலைஸ் ஆக்குவதற்கும் இப்போல்லாம் கொஞ்சம் படித்த இளைஞர்கள் இந்த ஜோதிடம், ஜாதகம், ராசி பார்க்குறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், இந்த கோத்திரத்தில் பிறந்தேங்கிறத கிண்டல் பண்ணி இன்னும்மாடா இதை நம்புறீங்க பூமர் அன்கில்ஸ்ன்னு கேட்குற அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் 2K கிட்ஸ் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் வந்த இந்த சூழ்நிலையிலையும் உட்காந்துக்கிட்டு கருங்காலி மாலை போட்டால் 2 மாதத்தில் வாழ்க்கை மாறிடும்,
உடம்புல இருக்க சூட்டை தணிச்சிரும், இது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இறக்கி அதோடு சேர்த்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் கணக்கில் எடுக்க சொல்கிறாங்க. இந்தந்த நாளில் அணிய வேண்டும், இந்தந்த நாளில் அணியக்கூடாது. பெண்களுக்கு மாதாந்திர தொந்தரவு இருந்தால் அணியக்கூடாது. அப்போ மீண்டும் மீண்டும் இது வந்து ஒரு ஆணாதிக்க ஒரு சாதிய சடங்கு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நிலவுடைமை சமூகத்தை நிலவுகிற வேலையைத்தான் இந்த கருங்காலி மலையை செய்யுது. ஸோ இவ்வளவு மோசமான பிற்போக்கான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலை, செங்காலி மாலை போன்றவற்றை அமைச்சர்களே பிராண்டை அதுக்கு ஒரு விளம்பரதாரர். ஏன்னா அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை போட்டு இதை நான் அணிகிறேன்னா அது விளம்பரங்க, அவர் விளம்பரத்தில் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அமைச்சர் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு, நான் பெரியாரை ஏற்கிறேன்னு அர்த்தம். காமராஜர் சிலைக்கு மாலை போடுறாரு, காமராஜர் ஏற்கிறேன்னு அர்த்தம். அமைச்சர் கோட்சைக்கு மாலை போடுவாரா? போட மாட்டார். கோட்சைக்கு மாலை போடுறவங்க வடநாட்டில், இங்கே தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. ஏன்? கோட்சைக்கு மாலை போட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் கோட்சைக்கு போய் மாலை போடுறீங்க? அப்போ அமைச்சரே கோட்சையை ஏற்றுக்கிறாருனா இந்த அரசு கோட்சையை ஏற்றுக்குதாங்கிற மாதிரி கேள்வி வரும். ஆனால் இங்கே பெரியார், அண்ணா, காமராஜர், இந்த வாவுசி மாதிரி இந்த மாதிரி தலைவர்களை தான் அமைச்சர்கள் வணங்குவாங்க, விழாவுக்கு போவாங்க, வணக்கம் வைப்பாங்க, அவங்க பெருமைகளை பேசுவாங்க. அப்படியே பேசுவது மூலம் கேட்குற மக்கள் அமைச்சரே வாவுசியை பாராட்டுறாரு. அப்போ வாவுசியை நம்ம படிக்கணும், காமராஜரின் புகழை பரப்பணும், எம்ஜிஆர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கலைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பெரியார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு அந்த தலைவர்களுடைய நினைவு நாள் பிறந்த நாளில் போய் மாலை போட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்களே. கட்சி மாறுபட்டாலும் வேறு வேறு கட்சியாக இருந்தாலும் மறைந்த தலைவர்கள் மீது மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் அவங்க புகழ் நிலைத்து நிற்கணும்னு? இப்போ நீங்கள் கருங்காலி மாலையை போட்டிங்கன்னா மக்கள்கிட்ட என்ன செய்தி போகும்? இளைஞர்கள்ட்ட ஒரு அமைச்சரே போட்டிருக்காருன்னா சும்மாவாப்பா அமைச்சரை ஏமாற்ற முடியுமா? ஜோசியக்காரன் அமைச்சர் போட்டிருக்காருன்னா அவரே அது மட்டும் சொல்கிறாரு, ஹெல்த் இஷ்யூலாம் சரியாகும்னு சொல்கிறாரு, உடல்நிலை சரியாக கருங்காலி மாலைன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் பேசுவதை பார்க்கும்போது மக்கள் மத்தியில் மூடநம்பிக்கை பரவுவதற்கும் இந்த மாதிரியான போலி ஜோதிட வியாபாரிகள் அதிகரிப்பதற்கும் ஜோதிடத்தில் அறிவியல் அப்படிங்கிற பேரில் அது வருவதற்கும் ரொம்ப ஆபத்து இருக்குது. ஆகவே இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறது எந்த இதுவும் இல்லை. இவங்க முதலமைச்சருடைய அறிக்கையை படித்தாங்களான்னு தெரியல. சூடோ சயின்ஸுங்கிற பேரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கூகுள் சர்ச்சிலேயோ இல்லை அறிக்கையிலையோ யார்த்தையாக கேட்டு வாங்கி படிங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் அறிவுரை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கருங்காலி செங்காலியை போடாதீங்க அப்படிங்கிறது தான் சூடோ சயின்ஸுங்கிற பேரில் அவ்வளோ தூரம் முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கிறார். முதலமைச்சர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகும் நான் மாலையை மாற்றி மாற்றி போட்டு விளையாண்டா என்ன அர்த்தம்? அது ஒரு அமைச்சர் சராசரி மக்களே இதை விளம்பரம் செய்வது வந்து எனக்கு தெரிஞ்சு அறிவியலுக்கு முரணானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அமைச்சர்கள் என்னுடைய பிரதிநிதி அமைச்சர், உங்களுடைய பிரதிநிதி, நம்ம எல்லாருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களின் முகம் அவர் அமைச்சர் நேரு அவர்கள். அவர் இப்படி மாலையை போடுவது என்பது மூடநம்பிக்கைக்கு ஒரு பிராண்டு, ஒரு விளம்பரதாரர் மாதிரி செயல்படுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது தயவு செய்தாலும் முதலமைச்சர் அறிக்கையை நீங்கள் மீண்டும் படிங்க. இல்லை என்றால் இந்த கருங்காலி செங்காலி விஷயத்தை எப்படி திரும்ப கொண்டு வருவாங்க? முதல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அணுகுவாங்க, ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் அணுகுவாங்க, அப்புறம் கார்பரேட் சைடெல்லாம் உள்ளே போயிட்டு இது வந்து கடவுள் நம்பிக்கை ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளது தம்பி, இது பியூர் சயின்ஸ், இது வந்து ஒரு மூலிகை. அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா மெடிசன். ஒரு 3 இயர்ஸ் அகோலா மனிதர்கள் 150-200 வருடங்களுக்கு வாழ்ந்தாங்க. காரணம் அவங்க படுத்த அந்த ஜமீன்தார்கள், அந்த ராஜாக்கள்லாம் முனிகள் படுத்த கட்டில்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த கருங்காலி மரத்தில் செஞ்சது. ஸோ அந்த கருங்காலி மரம் படுக்கும்போது அதுவே இயல்பாக ஒரு மசாஜ், ரத்த ஓட்டம், நாடி நரம்புகள் அப்படி இப்படி இழுத்து விடும். அப்போ இயல்பாகவே நமக்கு ஆயில் எண்ணிக்கை அதிகரிக்கும், வாதம் இதெல்லாம் போயிடும், உடம்புல இருக்க சூடெல்லாம் போயிடும், இயல்பாக இருக்கும், சிறுநீரக பிரச்சனை வராது, வயிற்று பிரச்சனைகள் வராது, ஹார்ட் அட்டாக்லாம் அந்த காலத்தில் இல்லை. காரணம் கருங்காலி மரத்தில் தான் கட்டில் போட்டு படுத்தாங்க அந்த முனிக்கள், ராஜாக்கள், ஜமீன்தார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள். அதனால தான் நீண்ட நாள் வாழ முடிஞ்சு, அவங்களால வீரமாக இருக்க முடிஞ்சு இப்படின்னு ஒரு கதையை கட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சயின்ஸோடு கலந்து பேசினாதான் மக்களை ஏமாற்ற முடியும். வெளிப்படையாக இந்த மாதிரி ஜோசியம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓரளவு கேள்வி கேட்கக்கூடிய அளவு வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போய் இப்போ நீங்கள் கேளுங்களேன், இப்போ இதை போட்டிருக்கேன் கேட்ட கேளுங்க, ஐயோ இது கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க, எனக்கு ஆக்சுவலி எனக்கு கடவுள் நம்பிக்கை அந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை கிடையாது, ஆக்சுவலி இது வந்து வெயினுக்கு நல்லதான் டாக்டரே சொல்கிறாங்க, நரம்புகள் இதாகுமானு. ஸோ இப்படி ஒரு விளம்பரத்தை எல்லா ஆட்களையும் பிடிச்சி இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரையெல்லாம் பிடிச்சி இதை போட வச்சு இது சயின்ஸு, இது ஆன்மீகம் இல்லை, இது சயின்ஸு அப்படின்னு வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் சாமியார்கள் கடவுள் பேரை சொல்லியே சாமியார்களாக இருந்தாங்க, அப்புறம் நாங்களே கடவுள்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கடவுள் இருக்கோ இல்லையோ பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இது ஒரு அறிவியல் முறைப்படி சயின்டிஃபிக் அப்படின்னு சூடோ சயின்ஸ், இதுதான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. ஆன்மீக அறிவியல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஜோதிட அறிவியல்னு ஆரம்பிப்பாங்க, அறிவியலுக்கு எதிரானது தான் ஜோதிடம், அதில் என்ன ஜோதிட அறிவியல்? ஆக இப்படியாக உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லி
பணம் பார்ப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் மீண்டும் மீண்டும் மக்களுடைய நம்பிக்கைகளை அறியாமையை மூட நம்பிக்கையை பயன்படுத்தி பணம் பார்த்து ஏமாற்றுகின்ற இந்த கருங்காலி செங்காலி போன்றவர்களை சாமானிய மக்கள் பயன்படுத்தினாலும் அவர்களை அரசியல்படுத்தி அறிவியல்படுத்தி அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் ஊடகத்துக்குமா நமக்கும் இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர்களே மாறி மாறி இதை போடுறது, பிரபல நடிகர்கள் இந்த மாதிரி பணத்துக்காக மாறி மாறி போடுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. இவர்கள் இப்படி செய்வதையும் எடுத்து காண்பித்து உண்மையை சொல்ல வேண்டிய கடமை ஜீவா டுடேக்கு இருக்குது, ஊடகத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு இது போன்ற நடவடிக்கையை ஊக்குவிக்காதுன்னு நான் மனமாற நம்புகிறேன். ஏன்னா முதலமைச்சர் இதற்கு எதிராக இருக்கிறார். அமைச்சர்களும் இது மாதிரியான போக்கை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜீவா டுடேயினுடைய கோரிக்கை. இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், அறிவியல், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.